வணக்கம் லைட்னிங் நியூஸ். தூத்துக்குடி மாவட்டத்தில் விவசாய சங்கத்தினர் நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். தமிழ்நாடு விவசாய சங்கம் சார்பில் மத்திய அரசின் விவசாயிகளுக்கான நிதி ஒதுக்கீட்டில் பல்வேறு முறைகளில் மோசடி நடந்துள்ளது. இதை கண்டித்தும் விவசாயிகளுக்கான நிதியில் முறைகேடு செய்பவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அந்த வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி தமிழ்நாடு விவசாய சங்கம் சார்பில் எட்டயபுரம் தாலுகா அலுவலகம் முன்பு விவசாய சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. விவசாய சங்க தாலுகா செயலாளர் பாலமுருகன் தலைமை தாங்கினார். விவசாய தொழிலாளர் சங்க மாவட்ட தலைவர் ரவீந்திரன் தொடங்கி வைத்து பேசினார். இதேபோல் கயத்தாறில் நடந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தவமணி தலைமை தாங்கினார். ஒன்றிய செயலாளர் சாலமோன், விவசாய சங்க ஒன்றிய செயலர் சீனி பாண்டியன், ஒன்றிய குழு உறுப்பினர்கள் ராசையா, சுந்தரி, அக்கம்மாள், செல்வம் மற்றும் விவசாயிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். ஸ்ரீ வைகுண்டம் புதிய தாலுகா அலுவலகம் அருகே நடந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாவட்ட துணைச் செயலாளர் ரம்பிராஜன் தலைமை தாங்கினார். இதில் கருங்குளம் ஒன்றிய செயலாளர் மணி உள்பட விவசாயிகள் பலர் கலந்து கொண்டனர். விளாத்திக்குளம் தாலுகா அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாவட்ட குழு உறுப்பினர் அர்ச்சுன பெருமாள் தலைமை தாங்கினார். ஆர்ப்பாட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தாலுகா செயலாளர் புவிராஜ், தாலுகா குழு உறுப்பினர் ஜோதி, நகர செயலாளர் பாலமுருகன், விவசாயி சங்க நிர்வாகிகள் ராமலிங்கம், டேவிட், மணி, கந்தவேல், கிருஷ்ணசாமி உள்பட பலர் கலந்து கொண்டனர். நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் நேற்று முதல் அனைத்து கோவில்களிலும் சாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டனர். முன்னதாக அவர்களுக்கு தெர்மல் ஸ்கேனர் மூலம் பரிசோதனை செய்யப்பட்டது. கொரோனா பிரச்சனையால் கடந்த மார்ச் 18ஆம் தேதி வழிபாட்டு தலங்களை அடைப்பதற்கு அரசு உத்தரவிட்டது. கோவில்களில் அர்ச்சகர்கள் மட்டும் கால பூஜை நடத்தலாம் என்றும் பக்தர்கள் தரிசனத்திற்கு தடை விதிக்கப்படுகிறது என்றும் அரசு உத்தரவில் கூறப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஊரடங்கு தளர்வாக நேற்று முதல் அனைத்து கோவில்களிலும் சாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டனர். பக்தர்கள் கோவிலுக்குள் செல்வதற்கு வசதியாக சமூக இடைவெளி விட்டு வட்டங்கள் வரையப்பட்டிருந்தன. கோவிலுக்கு உள்ளே செல்லும் போது தெர்மல் ஸ்கேனர் மூலம் உடல் வெப்பநிலை பரிசோதனை நடத்தப்பட்டது. பக்தர்கள் மூலஸ்தானம் அருகில் செல்ல அனுமதிக்கப்படவில்லை. கோவில் மகா மண்டபத்தில் இருந்து நெல்லையப்பரையும் காந்திமதி அம்மனையும் தரிசனம் செய்தனர். பக்தர்கள் மண்டபத்தில் வைத்திருந்த தீபத்தை வணங்கிவிட்டு வெளியே வந்தனர். பக்தர்கள் பூ, மாலை, தேங்காய் பழம் உள்ளிட்ட பூஜை பொருட்கள் எடுத்துச் செல்ல அனுமதிக்கப்படவில்லை. பக்தர்களுக்கு கோவில் பிரகாரத்தை சுற்றி வர அனுமதிக்கப்படவில்லை. இதேபோல் பாளையங்கோட்டை சிவன் கோவில், தச்சநல்லூர் சிவன் கோவில் உள்ளிட்ட கோவில்களில் நேற்று பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான தென்காசி காசி விஸ்வநாத சுவாமி கோவில் நேற்று காலை பக்தர்கள் தரிசனத்திற்கு நடை திறக்கப்பட்டது. அவர்கள் சமூக இடைவெளியில் வரிசையாக நின்றனர். நுழைவு வாயிலில் அவர்களுக்கு தெர்மல் ஸ்கேனர் மூலம் வெப்பநிலையும் ஆக்சிஜன் கருவி மூலம் ஆக்சிஜன் பரிசோதனையும் செய்யப்பட்டது. பின்னர் பக்தர்கள் கை மற்றும் கால்களை கழுவி கோவிலுக்குள் சென்றனர். கோவிலில் தரையில் வரையப்பட்டுள்ள வட்டத்தில் சமூக இடைவெளியில் நின்று சாமி தரிசனம் செய்தனர். இரவு 12 மணி வரை 1674 பக்தர்கள் தரிசனம் செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி யக்ன நாராயணன் செய்திருந்தார். போலீஸ் விசாரணைக்கு சென்று வந்த ஆட்டோ டிரைவர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். போலீசார் தாக்கியதில் தான் அவர் தற்கொலை செய்ததாக கூறி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையை அடுத்த துறைப்பாக்கம் கண்ணகி நகரை சேர்ந்தவர் ராஜேந்திரன், வயது 50, ஆட்டோ டிரைவர். இவரது உறவினரான சிவகுமார் என்பவரை பல்வேறு வழக்குகளில் போலீசார் தேடி வருகின்றனர். இந்த நிலையில் ராஜேந்திரன் வீட்டு மாடியில் சிவகுமார் இருப்பதாக கூறப்பட்டது. இதையடுத்து போலீசார் ராஜேந்திரன் வீட்டில் சோதனை நடத்தினர். ஆனால் சிவகுமார் அங்கு இல்லை. இதனால் ராஜேந்திரனை போலீசார் விசாரணைக்காக போலீஸ் நிலையம் அழைத்து சென்றனர். 3 மணி நேர விசாரணைக்கு பிறகு சிவகுமார் வந்தால் போலீசாருக்கு தகவல் தர வேண்டும் என்று எழுதி வாங்கிக் கொண்டு அவரை அனுப்பியதாக கூறப்படுகிறது. பின்னர் மாலையில் மீண்டும் போலீஸ் நிலையத்துக்கு குறிபோதையில் வந்த ராஜேந்திரன் எந்த தவறும் செய்யாத என்னை ஏன் அடித்தீர்கள் என்று கூறி போலீசாருடன் வாக்குவாதம் செய்தார். அவரை போலீசார் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். விசாரணையின் போது அவரை போலீசார் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த ராஜேந்திரன் அதன் பிறகு தனது வீட்டுக்கு சென்று தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது பற்றி தகவல் அறிந்ததும் கண்ணகி நகர் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்றனர். அப்போது ராஜேந்திரனின் குடும்பத்தினர் போலீசார் தாக்கியதில் தான் ராஜேந்திரன் மனமுடைந்து தற்கொலை செய்து கொண்டார், எனவே சம்பந்தப்பட்ட போலீசார் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய போலீஸ் அதிகாரிகள் ராஜேந்திரன் உடல் பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பிறகு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறி சமரசம் செய்து வைத்தனர். பின்னர் ராஜேந்திரன் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். போலீஸ் தரப்பிலோ ராஜேந்திரனின் சகோதரர் சகோதரிகள் மீது கஞ்சா வழக்குகள் உள்ளன. அவர்கள் மீது மேல் நடவடிக்கை எடுக்காமல் இருக்க போலீசார் மீது வீண்பழி போடுவதாக கூறப்பட்டது. ஆனால் போலீசார் தாக்கியதில் தான் ராஜேந்திரன் தற்கொலை செய்து கொண்டதாகவும்
மூன்று பெண் குழந்தையுடன் தவிக்கும் அவரது மனைவிக்கு அரசு உதவிட வேண்டும் என்று உறவினர்கள் கோரிக்கை வைத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தி லைட்னிங் டாட் நியூஸ் வெப்சைட்டை பாருங்கள்.